இன்னைக்கு நான் வந்து பாய்ஸ் கிட்ட குறிப்பா என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்ஸ்ட்ருவேஷன், பீரியட்ஸ், மாதவிடாய், இதுனா என்ன, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற கேள்விதான் வந்து கேட்க போறேன். சோ லெட்ஸ் சீ கைஸ், லெட்ஸ் க்வெஸ்டின் எவ்ரிதிங் அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் எவ்ரிதிங். பார்க்கலாம். உங்க பேர் என்னப்பா? என் பேர் மணிகண்டன். மணிகண்டன், நல்ல ஒரு அழகான ஒரு பேர். உங்ககிட்ட இன்னைக்கு நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்ஸ்ட்ரேஷன்னா என்ன? இதுக்கு தானே உங்களுக்கு பேட்டி கொடுக்கணும். சுய இன்பம் காணுதல். மர்க்கா சொல்லு. சுய இன்பம் காணுதல். மர்க்கா மர்க்கா சொல்லு. சுய இன்பம் காணுதல். ஏண்டா நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற? மென்ஸ்ட்ரேஷனா என்ன? மென்ஸ்ட்ரேஷனா இன்னொரு தடவை கேக்குறேன். மெஷர்மென்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு டக்குன்னு கேட்டாலும் தெரியாதுக்கா. ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லுங்க, தமிழில் சொல்லுங்க. அது மீனிங்க தெரியலக்கா. நோ ஐடியா. ஐடியாவே இல்லைக்கா. ஆஹா, கண்ணாடிலாம் படிக்கிற பையன் நினைச்சேனடா. உனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது இதை பற்றி. மென்ஸ்ட்ரேஷனா தெரியலையே. சரி ஓகே, உங்ககிட்ட வந்து உங்கள் பேர் என்ன முதல்ல? என் பேர் வந்து பைலட். பைலட். பைலட்டா? ஆமாம், ஜாக்ஸ் பேர் பைலட். டேய், வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் நம்ம வந்து மாட்டிடுறானே. மென்ஸ்ட்ரேஷனா என்ன? தமிழ் சொல்லுங்க. பீரியட்ஸ்னா என்ன? பொண்ணு வயசு பத்தி இல்ல. ஆமா, இதான் பீரியட். கட்டா, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஆஷிக். ஆஷிக், ஹாய். சூப்பர் பேரா இருக்கு. எங்க கர்நாடகால கூட ஒரு ஆங்கர் இருக்கிறார், ஆஷிக் அப்படின்னு சொல்லி. சரி, அவருக்கெல்லாம் இங்க ப்ரொமோஷன் நம்ம பண்ண தேவை கிடையாது. ஒண்ணுல உன்னுடைய பியூட்டி பார்த்து பார்த்து அந்த குட்டிக்கு பராம. பீரியட்ஸ். சூப்பரா, ஓகேடா. தெரியாது எனக்கு, என்னன்னு தெரியாது. தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நீங்க அடிச்சு கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி கேட்குறீங்களா? பீரியட்ஸ்னால் வந்து அது வந்து ஒரு பொம்பளைங்களுக்கு, பெண்கள் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு முக்கியமானது. அது மென்ஸ்ட்ரேஷன்னா என்ன? தெரியாது. தமிழில் இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழில் சொல்லுங்க. பீரியட்ஸ் என்றால் என்ன? மாதவிடாய். தெரியாது. பீரியட்ஸ்னால் என்ன? ஆ சொல்லுங்க. தெரியும். உங்க அளவு போய் பேசலாம். எங்களுக்கு எங்க வீட்லயும் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம கூட சக தோழிகள் இருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எந்த வயசுல தெரிய வந்தது? எனக்கு இப்போ ஒரு 3 மாசம் முன்னாடி தான். அப்படியா? எப்படி? அது என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு, இந்த மாதிரி பீரியட்ஸ் தானே, இந்த மாதிரி வெளியே வர முடியாது, வயிறு வலிஞ்சி மாத்திரை போட்டு வா அப்படின்னு. அப்புறம் அது என்ன சொல்லிச்சு, இல்லடா என் பீரியட்ஸ்டா அப்படின்னுச்சு. 17 வயசுல. 10th 12th and 10th 9th standard. இந்த மாதிரி எனக்கு வரப்போதுரா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாள். மேலே ஆகிடுச்சு, என்னால் முடியாத மாதிரி நினைக்கிறேன், நான் மாதிரி காலேஜ் லீவ் போட போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிவிடுவான். சொல்லிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், சரி உன்னால் முடியலன்னா நீ காலேஜில் இரு, ஹாஸ்டலில் கூட போய் தங்கிடு. மிகப்பெரிய தங்க புருஷனாக இருக்கியடா நீ, இவ்வளோ வருஷமாக. மாதவிடாய் என்பதை உனக்கு எந்த வயசில் தெரிய வந்தது?
எனக்கு 14. ஆ, அப்படி என்ன படிச்சிட்டு இருந்தேன்? நான் எங்கே படித்தேன்? உங்க வீட்டில் இதெல்லாம் பேசிப்பாங்களா? பேசுவாங்க, பட் நம்மளுக்கு புரியாத மாதிரி பேசணும்னு நினைப்பாங்க. பட் அது எப்படியும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். இப்போ உங்கள் அக்காலாம் இருக்கிறாங்க, வீட்டில் எதுவும் இந்த மென்ஸ்ட்ரேஷன் பற்றி அதை பற்றி ஆஹா அப்படிலாம் பேசுவேன். பேசுவேன். எங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஏன் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க? என்னென்னலாம் சொல்லுவாங்க? வலிக்கும், அவங்களுக்கு வயிறு வலிக்கும், அப்பப்போ வயிறு வலிக்கும், ஒரு மாதம் மாதம் வயிறு வலிக்கும். அது தெரியாது, அவங்க தெரியாது அது எப்படி வலிக்கும்னு. அது மாதிரி பெயின் இருக்கும் உள்ள. அவங்களுக்கு வந்து அந்த வலி தாங்கிப்பாங்க. ஒரு சில பேருக்குலாம் வந்து முடியாது, ரொம்ப முடியாது. அழுவாங்க பயங்கரமாக, அப்படி சொல்கிறது உயிரே போகிற மாதிரி அழுவாங்க. சரி, நீங்கள் என்றைக்காவது வந்து உங்கள் அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ அம்மாவுக்கோ நாப்கின் இல்லை சானிட்டரி பேட்ஸ்லாம் நான் வாங்கி தந்திருக்கீங்களா? இல்லை, எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். தெரிஞ்சிருக்கும். பெண்களோட வலி சம்பந்தப்பட்ட ஒரு இதுதானே, பேசிதான் பேசலாம். தெரியவே மாட்டேங்குது. தெரியாம இருந்தா அவங்களுக்கு தான் அசிங்கம் இது.